ஓம் நம சிவாய. டாக்டர், அன்னைக்கு ஒரு சேனல்லேருந்து இன்டர்வியூ கேட்டு வந்திருந்தாங்களே, அந்த சேனல்காரங்களை உள்ளே வர சொல்லட்டுமா டாக்டர்? வேணாம் வேணாம், டெரஸில் வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஐ வில் பி தேர் இன் 10 மினிட்ஸ். ஓகே மேம். தொண்ணூறு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீவன். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் சந்திப்பில் நம்ம பார்க்க இருப்பது தனது சிறிய வயதிலேயே பல விருதுகளை தன்வசமாக்கிய சைக்காட்டிஸ்ட் டாக்டர் பிரிய பாரதி அவர்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் டாக்டர். ஹாய். இந்த சிறு வயதிலேயே பல விருதுகளை சொந்தமாக்கியதற்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். தேங்க்யூ டாக்டர். இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்ததுக்கு எதனோ ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? இங்கே பல பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மளோட எதிர்மறையான எண்ணங்கள் தான். உடம்புல ஒரு நோய் வந்தால் அதை சரி செய்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதை விட ரொம்ப முக்கியம் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. நம்ம எண்ணங்கள் நேர்மறையாக இருந்ததா நம்ம உடம்புல வர நோயை கூட ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஸோ அந்த வேலையை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். நைஸ் நைஸ் டாக்டர். மேம், எந்த மாதிரியான மனநிலை உள்ளவங்க உங்ககிட்ட எந்த மாதிரியான மென்டல் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் வராங்க? இங்கே மனநிலை பாதிப்பில் பல வகைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கிட்சோஃபெர்னியா அப்படின்ற மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பிள்ளைங்க தன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால் பெற்றோர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி மன அழுத்தத்திற்குள்ளாறவங்க, தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்படுறவங்க, ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்புள்ளே மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாமல் ரொம்ப தவிக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி மனநிலை பாதிப்பில் உள்ளாறவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஓகே டாக்டர். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, இதில் நீங்கள் பார்த்ததுலையே இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணதுலையே மறக்க முடியாத பெக்குலியான கேசஸ் அப்படி ஏதாவது இருக்கா? இருக்குது. ஒருத்தர் 55 வயசில் இருக்கிற ஒரு விடோவர், அவர் என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருந்தார். அவருக்கு ஒரு 12th படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கூட இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்பாவும் பொண்ணும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு வந்திருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் அவருக்கு அறியாமலே தன் பொண்ணு மேலே ஒரு வித அட்ராக்ஷன் வந்துருச்சு. ஓ. பட் ஈஸ் அன் எஜுகேட்டட் அண்ட் வெல் மெச்சூர்டு பர்சன். ஸோ அவர் உடனடியாக அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்தோடனே என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். நான் கரெக்டான நேரத்தில் சரியான ஆலோசனையும் மருந்தும் கொடுத்து அவர் இப்போது குணமாகி அவர் பொண்ணோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. சூப்பர் மேம், சூப்பர். இந்த பதிலை நீங்கள் சொன்னதுனால எனக்கு ஒரு க்வெஸ்சன். நம்ம நாட்டில் எவ்வளோ குற்றங்கள் அதிகபட்சமான தண்டனை மூலமாகவோ இல்லை சட்டத்தின் கடுமை மூலமாகவோ முற்றிலுமாக அழிச்சிருக்கோம், அட்லீஸ்ட் குறைச்சிருக்கணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த பெண்களுக்கு மீதான பாலியல் வன்கொடுமைக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை கொடுத்தாச்சு. நம்ம டெல்லி நிர்பயா வழக்குலேருந்து பொள்ளாச்சி வழக்கு வரைக்கும், காஷ்மீர் ஆசிஃப் ஹனீஃபா வழக்குலேருந்து கேரளா வழக்கு வரைக்கும் நிறைய சொல்லிட்டே போகலாம். பட் இது இன்னமும் குறைஞ்சபாடே இல்லை. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இந்த கேள்விக்கு அவ்வளோ ஈஸியாக பதில் சொல்லிட முடியாது. மனுஷனோட செயல்பாடுகளை சில சட்டத்திட்டங்கள் மூலமா, ஏன் கடுமையான பயிற்சிகள் மூலமா கூட நம்ம குணப்படுத்திடலாம். ஆனால் உணர்வை குணப்படுத்தணுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தன்னிலை உணர்ந்து சரி எது தவறு எது நிறைய ஒரு பக்குவம் வேணும். நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிவியல் வளர வளர ஆபத்தும் சேர்ந்து வளரும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மொபைல் ஃபோன்.
மொபைல் ஃபோனை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தணுங்க. கண்ட கண்ட வீடியோஸ் முக்கியமாக அந்த பான் வீடியோஸ் பார்க்குறத கட்டாயம் நிப்பாட்டணும். இந்த மாதிரி சைட்டுக்கு ஃபஸ்ட்டு தடை விதிக்கணும். டிக்டாக்லாம் தடை செஞ்சு நம்ம கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் தடை செய்யக்கூடாது? எப்படி இப்போது கல்ஃப் கண்ட்ரிலாம் இருக்கோ அது மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு சரியாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவங்களோட நடவடிக்கையில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக மாற்றம் வந்தாலும் அதை உடனே கண்காணிக்கணும், பக்குவமாக சொல்லி எடுத்து புரிய வைக்கணும். ஆன்மீகம்னா என்னங்க? சும்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதும் மொட்டை போடுறதும் அப்படி அது மட்டும் ஆன்மீகம் கிடையாது. அது பக்தி. பிறான்மாவை தன் ஆன்மாவாக உணர்ந்து மதிக்க தெரியணும். அந்த ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதை பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும். முக்கியமாக இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுறவங்களை உடனடியாக டிலே பண்ணாமல் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அதை பார்க்குற அடுத்தவங்களுக்கு பயம் வரும். தரணைன்ற பேரில் நம்ம அவனை தூக்கி உள்ளே போட்டால் அவன் லூப்பால் வழியை வச்சு வெளியே வரத்தான் பார்ப்பான். சுருக்கமாக சொல்லணும்னா கண்ணதாசன் ஐயா சொன்ன மாதிரி, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. தவறு செய்கிற ஒவ்வொருத்தரும் திருந்தி வாழ ட்ரை பண்ணணும். டாக்டர், நம்ம நாடு எவ்வளோ துறையில் வளர்ச்சியடைஞ்சிருக்கு, வளர்ச்சியடைஞ்சிட்டு இருக்குது. ஆனால் பெண்களுக்கு மீதான பாதுகாப்பில் இன்னும் பின்தங்கி தானே இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் டாக்டர் இருக்குது, பட் நடைமுறைக்கு உங்கள் விஷயம் தெரியுமா? 2019 மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 32,800 ரேப் கேசஸ் ஃபைலாக இருக்குது. இதில் சோகமான விஷயம் என்னென்னா 20% 18 வயசுக்கு உள்ள சின்ன பிள்ளைங்க மேம், குழந்தைங்க. நீங்கள் என்னடா வருந்தணும் திருந்தணும்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லி மாதிரி யாரும் வரணும் மாதிரி தெரியல, திருந்தணும் மாதிரி தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வேணாம், ஒரு விஷயம், ருசிக்கின்ற பூனை என்றைக்குமே அது ருசியை தான் பார்க்குமே தவிர்த்து சரி எது தப்புதும் தெரியாது. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் பேரு வசந்த்.
ஏய், பாபா பேர் என்னமா?
ஆலமரத்தின் விடுதுகளை போல அனைத்து கொண்டாளா என்ன மேம், ஒரு அம்மாங்கிறவ தான் செத்தாலும் குழந்தை வாழணும்னு ஆசைப்படுவா. அப்போ இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணால் தனியாக வாழ முடியாது நினச்சாலோ? வெயிட் வெயிட் வெயிட், நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. அதுக்குள்ளாட்டி நீங்களும் அவசரப்பட்டா எப்படி?
அப்போ அந்த பொண்ணு சாகலையா? அந்த பொண்ணு எங்கே மேம் இருக்கிறா? யா கூட வளர்ந்துட்டு வரா? அந்த வசந்த் வீட்டில் தான் வளர்ந்துட்டு வரா. என்ன மேம் சொல்கிறீங்க? அவங்க அம்மா இருக்கும்பொழுதே அவன் தான் குழந்தைகளை தப்பாக நினை பிகேவ் பண்ண பார்த்தான். இப்போ அந்த குழந்தைக்கு ஆதரவே இல்லை, யாரும் இல்லை. இப்போ கட்டாயம் அவன் குழந்தை மிஸ்பிகேவ் பண்ணியிருப்பான்ல. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எண்ணங்கள் தான். ஒரு சிலையை கல்லாக பார்த்தா கல், சாமியை பார்த்தா சாமி. மேம் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், கட்டாயம் அந்த குழந்தைய மிஸ்பிகேவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு ஊமை வேறுன்னு சொல்கிறீங்க, மேபி அவள் வெளியாக சொல்லாமல் இருந்துக்கலாம். அந்த பொண்ணே நான் தான். தவறு செய்ய போய் அதனால என்னோட அம்மா உயிர் போச்சோ, அப்பவே அவரு குற்ற உணர்ச்சினால செத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரே போலீஸ்ட்ட போய் சரண்டர் ஆயிட்டாரு. யார் ஒருத்தவங்க குற்ற உணர்ச்சியால அவதிப்படுறாங்களோ அவங்கதான் வருந்தி திருந்தி வாழ ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு அது நிறைய பேர்கிட்ட இல்லாததாலதான் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவர் வீட்டில் அவர் பொண்ணாதான் நான் வாழ்ந்துட்டு வரேன். காது கேட்காம வாய் பேச முடியாம இருந்த எனக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணம் என் அப்பா தான். ஒரு மனுஷன் நல்லவனாவோ கெட்டவனாவோ மாறுறதுக்கு இந்த சமுதாயத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கும் கூட ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் சூழ்நிலை தான் நம்மளை மாத்துதுன்னு கூட சொல்லலாம். நான் மட்டும் மாறி என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் மாறிட்டாலே எல்லா குற்றங்களும் குறைஞ்சிடும். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல மிக்க சந்தோஷம் டாக்டர். நன்றி. சட்டங்கள் இருந்து மட்டும் பயனில்லை, அதை நம்ம சமூக உணவோடு பின்பற்ற வேண்டும் என்றும் நம்ம எண்ணங்களை எப்படி சரி செய்வது என்றும் நம்ம சைக்காட்டிஸ்ட் டாக்டர் பெரியபாயோடைய சந்திப்பில் நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜீவன். நன்றி, வணக்கம். நம் தேசத்தில் வாழும் ஒவ்வொரு காரிகையின் கனவான சுதந்திரம், பாதுகாப்பு இவற்றுக்கு ஆண்கள் ஒவ்வொருவரும் அரணாக இருந்து நம் பெண்மையை போற்றி காப்போம் என்றும் என்றென்றும்.